லாக்டவுன் நியூஸை யூடியூப் சேனலிற்கு நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சாரதி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முயல் வளர்ப்பு பற்றிய தகவல்கள் மற்றும் அதற்கு வரக்கூடிய நோய் என்னென்ன அதற்கு நம்ம என்னென்ன மருந்து யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மெடிசன் என்னென்ன இருக்குது வீட்டிலே நம்ம என்னென்ன ரெமெடிஸ் எடுக்கலாம் இது என்னென்ன சாப்பிடும் என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க முயல் என்னென்னு பார்த்துருவோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ்லாண்ட் ஒயிட்டு இது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் பார்த்திங்கன்னா இதோடய கண் வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும் இதிலே வந்து ஒயிட் ஜெயிண்ட்டு இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண் வந்து அதுக்கு பிளாக்காக இருக்கும் நான் கடைசியாக வந்து உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் என்கிட்ட நியூஸ்லேண்ட் ஒயிட் தான் போயிருக்கு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெண்டு மாஸ்து குட்டிங்க இதெல்லாம் வந்து ஜெயிண்ட்லேயே கிராஸ்ன்னு சொல்லுவாங்க கிராஸ் அப்படின்னா அது நீங்கள் யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இது வந்துட்டு ஒரு நியூசிலாந்து ஒயிட் கூடையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரீட் சோவியத் சிலா அந்த மாதிரிலாம் இருக்கும் அது கூட வந்து ஏதாவது ஒரு ஜெயிண்ட்டு மேல் இல்லை ஜெயிண்ட்டு ஃபீமேல் வந்துட்டு ஒரு சோவியத் சிலா மேல் அந்த மாதிரி ஏதாவது கிராஸாக ப்ரீட் இருந்துச்சு அப்படின்னா அது போடுற குட்டிலாம் வந்துட்டு கிராஸ்ன்னு சொல்லுவோம் இது ஐடென்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கலர் மிங்கிலாகி வந்தால் அது வந்து கிராஸு இது வந்து ஒரு மூன்றாம் மாதத்து குட்டி இது வந்து மேலு நியூ நியூஸ்லாந்து ஒயிட் தான் இதுவும் இது சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணால முருங்கை கல்யாண முருங்கை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த இல்லை இதுதான் தான் வந்து இது விரும்பி சாப்பிடும் இது வந்துட்டு நம்மளோட ப்ரீடிங் ஃபீமேலு இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் குட்டி போட்ட போகிற ஃபீமேல் வந்துட்டு இதுதான் இதுவும் நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின நியூஸ்லாண்ட் ஒயிட் மேலும் தான் நம்ம கிட்டே இருக்க ப்ரீடிங் பேர் மீதிலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மி இப்போ உள்ள இருக்கிற ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து நம்ம புதுசாக வந்துட்டு வேப்பலை அடுத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் நெஸ்டிங் மெட்டீரியலுக்கு வந்து காஞ்ச புல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் டிசீஸ்லாம் வராமல் இருக்கணும் குட்டீஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால இது வந்துட்டு வேப்பலை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கேஜ் செட்டை பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு கூண்டு ரெண்டு அடித்து அதை வந்து ரெண்டுக்கு ரெண்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம் கேஜி கீழே வந்து வேஸ்ட் போகிறதுக்காக மணல் போட்டிருக்கோம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஜெயிண்ட்டு இதோடய ஐ பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் இது வந்து நியூஸிலாண்டு ஒயிட்டு நம்ம முயல் இதோட ஐ வந்து ரெட்டாக இருக்கும் நம்ம வந்து தீவனம் என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அடர் தீவனத்துக்கு குச்சி தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து தீவனம் தான் இது கூட வந்துட்டு நம்ம நெல்லில் வர தவிடு இருக்குதுல்ல அரிசி தவிடுன்னு சொல்லுவாங்க இந்த தவிடை வந்து மிங்கிள் பண்ணி கொஞ்சம் சாதம் வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொடுப்போம் அதே மாதிரி முயலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசீஸ் வரும் அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு டிசீஸ் தான் வரும் ஒன்று வந்துட்டு சொரியாசிஸ் இன்னொன்று வந்துட்டு கழிச்சல் நம்ம வந்து சொரியாசிஸ்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தான் ஐவர் மெக்டின் ஓரோன்னு சொல்லுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட பேரை வந்துட்டு க்ளியராக டைப் பண்ணி வைக்கிறேன் இது வந்து மெட்ரோஜில் கழிச்சலுக்கு கொடுக்குறது இது இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்துட்டு நேச்சுரல் மெடிசன் வந்து கழிச்சலுக்கு வந்து அந்த தென்னங்கீத் இருக்குது இல்லையா அது வந்து பச்சையாக இருக்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கழிச்சல் ஸ்டாப் பண்ணிடும் சொரியாசிஸ்க்கு வந்து மஞ்சள் அதெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஆனால் முயலோடய கலர் வந்துட்டு ஃபேடாயிரும்ன்றதால இங்கிலீஷ் மெடிசினே ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு என்ன கேட்டால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கான கேஜ் செட்டப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பெண் மூணு ஆண் முயல் அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு வச்சுருப்பாங்க பத்து கூண்டில் வந்து பத்து முயல் அதில் வந்து ஏழு வந்து பெண் முயலாக இருக்கும் ப்ரீடிங் செட்டப் மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணையாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இதிலே வந்துட்டு ரெண்டு விதமான கூண்டு இருக்கும் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி கப்பு இந்த ஃபோட்டோவில் இருக்குது இல்லையா இந்த மாதிரி கப்பு வச்சு வாட்டர் ஃபீடர் கொடுப்பாங்க இது இல்லாமல் இன்னொன்று நீங்களே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீட் வச்சு கூண்டுகள் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷனில் வாட்டர் ஃபீடர் நிப்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக பைப் மட்டும் இதில் கனெக்ட் பண்ணால் போதும் டேரெக்டாக வந்து முயலே வந்து வாட்டர் குடிச்சிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் பசு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதால இந்த வீடியோவில் சேர்த்து போடலை அடுத்த வீடியோவில் நான் வந்து தீவனங்கள் என்னென்ன சாப்பிடுன்றத போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாக்டவுன் விவசாயி சாரதி நன்றி வணக்கம்